புதுச்சேரி பஸ் நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 138 கோடி செலவில் புதுப்பிக்கப்படுகிறது. இதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி புதுச்சேரி பஸ் நிலையம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பழைய பஸ் நிலைய பணி முடியும் வரை கடலூர் புதுச்சேரி சாலையில் உள்ள AFT மைதானத்தில் தற்காலிக பஸ் நிலையம் இயங்கும் என நகராட்சி அறிவித்துள்ளது. அதன்படி இன்று காலை 6 மணி முதல் தற்காலிக பேருந்து நிலையம் AFT மைதானத்தில் செயல்பட துவங்கியது. தற்காலிக பஸ் நிலையத்தில் ஆட்டோ டெம்போக்கள் நிறுத்த தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு குடிநீர் வசதியும் கழிவறை வசதியும் செய்யப்பட்டுள்ளன. பஸ் நிலையத்தை அதிகாரிகள் பார்வையிட்டனர். கடைகள் வைப்பதற்கான இடம் ஓரிரு நாளில் ஒதுக்கப்படும் என நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்தார். June 16, 2024 பேருந்து நிலையம் வந்து தற்காலிகமாக புதுச்சேரியில் உள்ள AFT மைதானத்தில் இடம்பெயர்ந்திருக்கு. பேருந்து நிலையம் இருக்கின்ற பேருந்து நிலையம் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக வந்து இம்ப்ரூவைசேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் தற்காலிகமான பேருந்து நிலையம் வந்து AFT மைதானத்தில் இயங்கும். இங்கே வந்து இந்த தற்காலிகமான இடங்களில் வந்து நம்ம அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துருக்குறோம். வெவ்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுக்கு வந்து எங்கெங்கே நிற்கணுன்றதெல்லாம் எழுதி கொடுத்துருக்குறோம். பிறகு கழிப்பறை வசதிகள் தனியாக இருக்குது. தண்ணீர் வசதிகள் வந்து 3 இடத்துல நம்ம வந்து RO யூனிட் போட்டிருக்குறோம். அது இல்லாமல் வந்து ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ்க்கும் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். போலீஸ் அவுட் போஸ்ட் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எங்களோட வேண்டுகோள் வந்து பொதுமக்கள் வந்து இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தை கொஞ்சம் பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறோம். இது தற்காலிகம்ன்றனால சில அசௌகரியங்கள் இருக்க தான் செய்யும். என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பூர்த்தி செய்து கொடுக்கறதுக்கு நகராட்சி நிர்வாகம் தயாராக இருக்கிறது. எவ்வளோ பேருந்து நிறுத்தலாம் வழியிலே அங்கங்கே நிறுத்தி ஏற்றுறது வந்து இங்கே அது ஏற்கனவே இயங்கிட்டு இருந்த பேருந்து நிலையத்தை விட இது வந்து பெரிய பேருந்து நிலையம், நிறையா இடம் இருக்குது. அதனால் வெளியில் வந்து ஏற்றி இறக்கணுன்றது தேவையில்லை. எல்லோரும் இங்கே வர சொல்லி சொல்லியிருக்கிறோம். காவல்துறை மூலமாக நம்ம வந்து அதையும் வந்து முறைப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். ஆம்னி பேருந்துகள்லாம் இங்கே ஆம்னி வந்து இப்போதைக்கு அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. ஏன்னா நைட்டில் தான் அவங்க வராங்க. நைட்டில் வெவ்வேறு அலுவலகங்கள் வச்சுருக்கிறாங்க, அங்கே தான் இருக்குது. அதை வந்து அங்கே அங்கேயிருந்து எடுத்துக்கலாம். புதுசாக பேருந்து நிலையம் முடிக்கிறப்ப அவங்களுக்கு அங்கேயே இடம் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அங்கே அவங்க வர மாதிரி பார்த்துக்கலாம்.